Guys, நிறைய காஸ்மேடு வீடியோ பார்த்திருப்பீங்க, சின்னாரிப்பேட்டை வீடியோ பார்த்திருப்பீங்க, ஃபிஷிங் மார்க்கெட் எல்லாம். ஏன் நம்ம கோவலத்தில் ஒரு வீடியோ எடுத்து போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம், போடலான்னு சொல்லிட்டு. நீங்க பியூட்டிஃபுல்லா ஒரு டே கிடைச்சிது, சண்டே இன்னைக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது. உள்ள வந்து செக் பார்த்தா அவ்வளோ க்ரௌடு, போட்டு வந்துட்டே இருக்கு, சேல் ஆகிட்டே இருக்கு, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக மீனுங்க இருக்கு. ஃப்ரெஷ்ஷுன்னா எப்படி சொல்றது, லைவாகவே உயிரோடவே நிறைய மீனுங்க இருந்துச்சு. அதெல்லாமே நான் உங்களுக்கு இந்த கிளிப்ஸை போடுறேன் பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கு, அவ்வளோ க்ரௌடாக இருக்கு. ஏன்னா இப்போ இன்னும் புரோட்டஸ்ட் இது ரெண்டு நாள் தான் இருக்கு, ரெண்டு நாள் த்ரீ டேஸ் தான் இருக்கு. இப்போ இன்னைக்கு செம்ம கூட்டமாக இருக்கு. இப்போ புரோட்டஸ்ட் ஆஃப்டர் என்ன ப்ரைஸ் இருக்கு போகுதுன்னு கண்டிப்பாக தெரில, பட் இன்னைக்கு ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். நல்ல ஃபிஷ்லாம் நல்லா பை பண்ணோம், எல்லா ஃபிஷ்ஷும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ்ஷு. கைஸ் இப்போ தான் வராங்களே, மீன் பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. பாருங்க கைஸ், அந்த வலையில் ஃபுல்லாக மீன் தான் போல கைஸ். நம்ம எதிர்ச்சியாக வரும்போது அந்த விலைத்தஞ்சி அண்ணன் ஒருத்தருக்கு அதை சரி பண்ணேன், அவர் எதிர்ச்சியாக பார்த்தேன். நம்ம வாங்க அவங்க போய் வீடியோ எடுக்கலாம். சண்டே மார்னிங் எப்படி இருக்கு மீனவர்கள்லாம் இங்கே வந்து வாங்குறோமோ இல்லையோ பார்த்தா நமக்கு ஒரு கொஞ்சம் அவங்களை பார்க்கும்போது நமக்கு ஒரு சுறுசுறுப்பு இருக்கு. நாங்கள் கடலுக்கு போறாங்க, மார்னிங் வராங்க, அந்த உழைப்பு அந்த கஷ்டம். சில நாளில் மீன் கிடைக்கும், சில நாளில் மீன் கிடைக்காது, கூண்டில் போட்டு காத்திருக்கணும். இவங்ககிட்ட நம்ம பொறுமையாக கற்றுக்கலாம், எவ்வளோ பொறுமையாக இருக்காங்க, எவ்வளோ ரிஸ்க்கு. நம்மளாம் ஆஃபீஸ் ரூமில் உட்காந்து வேலை செய்கிறதே ஒரு பெரிய இமாலய காரியமாக நினைக்கிறோம்ல. இங்கே வந்து ரியாலிட்டி, உண்மையிலேயே வாழ்க்கையை பணைய வச்சு வேலை செய்கிறவங்கள பார்த்தா நமக்கு ஒரு தெம்பு வருது. அதனால தான் நான் வந்தேன். வீக்லி இல்லை, எப்போ டைம் கிடைக்குதோ, எப்போ நம்ம கொஞ்சம் சோர்வாக இருக்கும், கொஞ்சம் உற்சாகமாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கடுமையான உழைப்பாளிகளை வந்து பார்ப்பேன். அது நமக்கு ஒரு மோட்டிவேஷன். யூடியூப்ல போடப்போறீங்களா பர்சனல் வீடியோவா? ஹலோ, நீங்க எல்லாரும் கடுமையா உழைக்கணும். யூடியூப்ல வீடியோ போடுறவங்க எல்லாம் கடுமையா உழைக்கிறாங்க, மீனவர்கள் சுத்தி இருக்காங்க, ரொம்ப கடுமையா உழைக்கிறாங்க. ஆபீஸ்ல உட்காந்து வேலை பார்க்கறது ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னா இங்க வந்து பாருங்க எவ்வளவு கஷ்டம் சொல்லி உழைப்பை கைவிட்டுறாதீங்க. நம்ம நார்மலாக உள்ள எதிர்ச்சியாக வரும்போது நம்ம அண்ணனை பார்த்துட்டோம். அந்த தினத்தனி அண்ணன் சளி பண்ண ஒருத்தர் அவர்கிட்ட அப்போகிட்ட பேசும்போது இன்னொரு மோட்டிவேஷன். அது நம்ம ஆஃப் த கேமரா வந்து இன்னும் நல்லா பேசினார். சரி, ரொம்பவும் நம்ம அவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆஃப் த கேமரா நிறைய பேசியிருந்தோம். அவர் நிறைய நம்மகிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு கேட்கவே. நம்ம நோடி வீடியோ நீங்களே பாருங்க, ஒரு வழியா மீன் வாங்கியாச்சு. இது வந்து என்ன மீன், கோலா மீனா? கோலா மீன் சரியான டேஸ்டா இருக்கும். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், சீவ போறோம். நீங்களே இந்த வீடியோ பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எவ்வளவு எவ்வளவு ஷார்ப்பா வெட்டுறாங்கன்னு பாருங்க. இந்த கட் பண்ணுற மீன் கட் பண்ணுற வீடியோ பார்க்கலாம் வாங்க. வந்துட்டு
ஃபைனலாக அதான் நான் கடைக்கே வந்துட்டோம். அண்ணன் வெட்ட போகிறாரு, மாஸ்க் காட்ட போகிறாரு, வாங்க பார்த்துக்கலாம். வினோத்தை நான் கிளீன் பண்ணுறாப்புல, அசார் அண்ணன் கட் பண்ணுறாப்புல. இது நல்லா இருக்கும்ல அண்ணன். இது எத்தனை பீஸ் நான் போடலாம்? 30 பீஸ் போடலாம். இப்போ நார்மலாக இந்த மாதிரி மீன்லாம் வெட்டுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்? செகண்ட்லேயே அண்ணனும் ஒரு யூடியூப் ஃபேமஸ் தான், நம்ம அதை வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணோம். நம்ம அசாரனை வெட்டி முடிச்சிட்டாரு. நம்ம ஈஸியாக நம்ம வாங்கணுமா வருத்தமாக வாயில் போட்டு சாப்பிட்டோமான்னு இருக்கோம். இங்கே வந்து பார்த்தா தான் அடிக்கிற வெயிலில் நிற்கக்கூட முடியல, ஆனால் இங்கே உட்காந்து அவங்களுக்கு தூரம் கஷ்டப்பட்டு வெட்டுறாங்க. இங்கே இந்த மாதிரி பீச் சைட்லலாம் வந்து வாங்கினீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும், இவங்களுக்குலாம் பயங்கரமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சொல்லுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோவலம் அசார். இங்கே வந்து போட்டு பார்த்தீங்கன்னா காலைல தான் போகும், ஈவினிங் வந்து 4:00 மேலே எல்லா மீனும் வரும். சரிங்களா, வரீங்கன்னா ஈவினிங் வாங்க. இன்னைக்கு சண்டேனால மார்னிங்கும் கிடைக்கும். சண்டே இது நைட்டு போன போட்டு 1-2 வந்ததுனால இப்போ இது பெரிய மீன்லாம் கிடைக்குது. ஆக்சுவலாக வந்து ஈவினிங் தான் இங்கே பெஸ்ட். ஈவினிங் வந்து 4:00 மேலே வந்தீங்கன்னா பெரிய பெரிய மீன் வாங்கலாம். சண்டே மட்டும் மார்னிங் வரலாம். அண்ணன் வந்து யூடியூப் ப்ராப்ளம், நானும் யூடியூப் வீடியோ பார்த்து அண்ணனை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணேன். இனிமேல் அண்ணன் நம்பர் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன்,
அதை நோட் பண்ணிக்கங்க. நீங்கள் கோவில் யாராக வந்தீங்கன்னா கண்டிப்பாக காண்டாக்ட் கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு பெஸ்ட்டாக முடிச்சு ஸ்பெஷல் நம்பர் இருக்கும், எப்போவுமே கால் பண்ணுங்கள். நானே போட்டில் போட்டு அண்ணன் மீன் விட்டுறது மட்டும் இல்லை, அண்ணன் நல்ல மீன் எந்த ப்ரைஸ் அவன் நல்ல நல்ல காஸ்ட்டும் வாங்கி தராரு. அண்ணன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஃப்ரெண்ட்லியெல்லாம் ஒரு நார்மல் பர்சன்ட்டே அவர் அவ்வளோ அழகாக பேசுகிறாரு. அதனால அண்ணன் நான் பிடிச்சி வீடியோ எடுத்து அவனை சொல்லிட்டு நான் அண்ணன்கிட்ட கொடுத்து மீனை வெட்டி அண்ணன் ஒரு வீடியோ எடுத்து போட்டாச்சு. இந்த அண்ணனோட நம்பர் உங்களுக்கு தரேன், அண்ணனோட நம்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ். செம்ம வெயில் கைஸ், காலையில் வரும்போது இருட்டுக்கிட்டு இருந்துச்சு, இந்த மழை தூரிட்டு இருந்தது, போக 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 செம்ம வெயில். அதனால நீங்களே பார்த்து நான் வந்த எண்டு வரைக்கும் கூட என்னால் போய் எடுக்க முடியல. முடிஞ்ச ஃபைனலி கைஸ் நம்ம மீன் வாங்கிட்டோம் ஒரு வழியாக. அது இல்லாமல் இங்கே நான் அசார நான் நம்பர்லாம் உங்களுக்கு நான் கீழே தரேன், நீங்கள் செக் பண்ணுங்கள். இந்த சைட்டு கோவலம் வந்தீங்கன்னா அவருக்கு இன்னும் கால் பண்ணி நீங்கள் மீன் வாங்கிக்கலாம். அவங்க மீன் வெட்டுறாங்க, அவர் இல்லாமல் அவர் கூட நின்று மீன் வாங்கியும் தராரு. செக் பண்ண நீங்களும் வீக்லி ஃபுல்லாக ஒர்க் ஒர்க் சுற்றிட்டு இருப்பீங்க, அது மட்டும் இல்லாமல் வீக்லி ஒன் டே மட்டும் உங்களுக்கு பிடிச்ச ஸ்பேஸு இந்த மாதிரி கோவலம் எங்கேயாச்சும் போயிட்டு நல்லா ஃபன் பண்ணுங்கள், நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், நல்லா மைண்ட் ரிலீஃப் ஆகும். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் இருக்கு அதையும் தட்டி விட்ருங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டூ சப்போர்ட் கைஸ். பை 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 பை.